இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம் சங்கீதம் ஐம்பது பதினைந்து சொல்கிறது ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு ஆபத்து காலத்தில் நெருக்கமான காலங்களிலே இக்கட்டான வேலைகளிலே நாம் தேவனை நோக்கி கூப்பிடும்படியாக சுவேதத்தில் நமக்கு அநேக வார்த்தைகள் உண்டு யோவான் பதினாலு பதினாலு கூட சொல்லுகிறது என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்டாலும் நான் தருவேன் உண்டுச்சுரு இந்த உலகத்திலும் கூட நமக்கு ஆபத்து காலத்தில் பயன்படுத்தப்படத்தக்கதாக ஆம்புலன்ஸ்கள் இன்னமான அநேக உதவிக்காக எண்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது சோதர் அவையெல்லாம் அவசர காலத்தில் ஆபத்து காலத்தில் மட்டும் பயன்படுத்துவதற்காக அவைகள் நமக்கு உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன அவரை ஆபத்திலே மட்டும் நம்மை கூப்பிடுகிறவர்களாக அல்ல எப்பொழுதும் அவரோடு கூட நாம் இருக்கும்படியாக விரும்புகிறார் ஒரு நல்ல நண்பனாக சோதரன் நெருக்கமான நண்பனாக யோவான் பதினைந்து பதினைந்துல அப்படித்தான் அவர் சொல்லுகிறார் உங்களை நான் என் நண்பன் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் அப்போ ஒரு நண்பனாக நாம் ஆண்டவரை ஆண்டவரோடு கூட இருந்தோம் என்று சொன்னால் அனுதினம் அவரை தேடினோம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஆபத்து காலத்தில் மாத்திரம் நம்ம அவர் போய் கூட வேண்டிய அவசியமே வராதே சோதரம் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க அவர் எப்பவுமே நம்ம கூட இருக்கிறான்னு வச்சுங்களேன் ஐயோ எனக்கு ஆபத்து வந்துருச்சு உடனே அவரை கூப்பிடணும் அப்படின்ற நெசசிட்டியே அந்த தேவையே இல்லை ஏன்னா எப்பொழுதும் அவர் என்னோடு கூட இருக்கிறார் சோதரன் தாவிதை போல் நம்ம சொல்ல முடியும் என் அவரை நான் என்னுடைய வலது பக்கத்தில் அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி எனவே எப்பொழுதும் நாம் அவரோடு கூட இருக்கிறவர்களாய் காணப்படுகிறவர்களாக ஆபத்தில் மாத்திர அவரை கூப்பிடாதவர்களாக ஒரு நண்பராக அவரோடு நாம் உறவாடுவோம் தேவனோடு நாம் நண்பராக வாழுவோம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் കത്തതാമേ ഉണ്ടെ ആശീർവദിപ്പറാക ആമേ